ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரணவ் கேமிங் யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் செலெக்ஷன். கேரக்டர் செலெக்ஷன் முக்கியமான விஷயம். ஹையோட்டோ ஹையோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாரா எடுத்துக்கோங்க, அண்ட் மோகோ ப்ளஸ் கிளி. சப்போஸ் நீங்கள் எல்லாம் ஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, க்ளா. அண்ட் சப்போஸ் நம்ம ஸ்கோப்பே போட மாட்டோம்னா, அண்ட் ஒலிவா. ஒலிவா உங்கள் டீம் மேட்ச் ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் ஜெயிக்கணுன்ற காரணத்தினால நீங்கள் வந்து க்ளா எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் கெளி உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்எம்ஜி ஸ்பெஷலிஸ்ட் நிக்கிட்டா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அண்ட் மீதி உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் தான் கேரக்டரை செலக்ட் பண்ணும். அண்ட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் ஹையோ யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், நீங்கள் வேணால் ஏ1-2 போகிறோம். அண்ட் ரேண்டம் ஸ்கோரில் போகும்போது மோகோ கம்பல்சரி. அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ்க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன் செலக்ஷன். கன் செலெக்ஷன் வரும்போது ஃபஸ்ட் ரவுண்ட் பிஸ்டல் ரவுண்ட் அல்லது நீங்கள் ஃபிஸ்ட்டு போடுறதா இருந்தால் வெறும் யூஎஸ்பி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் சப்போஸ் ஃபிஸ்ட் கேரக்டர் இல்லை அப்படின்னா, நீங்கள் G18 ஆர் M500 யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன் டேப் நல்லா தெரிஞ்சவங்கன்னா G18 யூஸ் பண்ணலாம், சாரி M500 யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒன் டேப்லாம் வராது ப்ரோ, நீங்கள் வந்து G18 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் G18 பொறுத்தவரைக்கும் நம்ம டேமேஜ் சார்ஜ். அண்ட் டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங். நீங்கள் ட்ரைனிங் ரவுண்டில் உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே இப்போ நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் எனிமி எப்படிலாம் வந்தால் எப்படிலாம் அடிக்கலான்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட்ஸ் கூடயே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் டைமண்ட் 4 இல்லை ஹீ ஹீரோக்கு அடிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது டீம்மேட்ஸ் கூட அண்ட் டீம்மேட்ஸ்க்கு பேக்கப் கொடுத்து பாருங்கள். டீம்மேட்ஸ்க்கு பேக்கப் கொடுத்ததுனால நீங்கள் ஈஸியாக எனிமியாக வந்து கொடுத்துருவீங்க. அண்ட் எனிமிஸாலே உங்களை அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கற்றுக்கோங்க. அண்ட் எப்பயுமே ட்ராக் அடிக்காதீங்க. அந்த விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், சாரி சொல்ல மறந்துட்டேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ட்ரைனிங் ரவுண்டில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன கன் செலக்ட் பண்ணி போகிறீங்களோ, இப்போ கிளாஷ் ஸ்குவாட்ல நான் வந்து MP40 யூஸ் பண்ண போகிறேன்னா, நான் 2 MP40 எடுத்து ட்ரைனிங் ரவுண்டில் ஒரு 50 kills அடிப்பேன் ஸ்டார்டிங் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்கில் போகிறதுக்கு முன்னாடி. அதே கேரக்டர் காம்பினேஷன் நீங்கள் எடுத்து போகணும். அண்ட் உங்களுக்கு தோணுச்சுன்னா ரஃபேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரஃபேல் வந்து சைலன்சர் யூஸ் ஆகும். நான் MP40 யூஸ் ஆகுமான்னு கேட்டால் தேவை. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, பெட் செலக்ஷன். பெட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி பேண்டா எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நிறைய பெட் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒட்டியோவோ இல்லை ரோபோவோ எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஃபால்கோ எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபால்கோ நான் எடுத்துட்டு ஏன் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கோக்கு யூஸ் இல்லை. டிப் நம்பர் 4, கான்ஃபிடென்ஸ். முதல்ல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களோட டீமுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 4th round வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு 4 ரவுண்ட்லேயுமே ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ரவுண்டுமே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் கொள்ள கன்சர்வ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் அடுத்தடுத்த மேட்ச் டக்கு டக்குன்னு போட்டு புஷ் பண்ணிட்டு போய் கேட்கலாம். இஃப் சப்போஸ் உங்கள் ஆப்போனன்ட் டீம் வந்து 3 பாயிண்ட் எடுத்தாங்க, நீங்கள் 0-0 எடுத்தீங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கிரன்சன்ல வாய்ஸ் கட்டுறாங்க. கன்சன் க்ளோவல் ஏன் கற்றுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது அக்யூரேட்டாக நம்ம அண்ட் நிறைய ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலை வந்து ஹீரோக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை அப்படியே கூட போகலாம். பட் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னு வைங்களா, நீங்கள் ரேண்டம் ஸ்டோரில் கூட போய் கலக்கலாம். அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஏற்றுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆனால் ட்ரைனிங் ரவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு நாக் அடிச்சிட்டிங்கன்னா உடனே க்ளோவல் போட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் பற்றி நான் லேட்டராக போடுறேன். அண்ட் இப்போது நீங்கள் வந்து என்னெல்லாம் கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்கள் ரஷ் பண்ணி ஆட கற்றுக்கோங்க. சர்வே பண்ணி எப்போ வேணால் ஆடலாம், பட் ரஷ் பண்ணி ஆடுறது கற்றுக்கிட்டிங்கன்னா சர்வே பண்ணும்போதும் நீங்கள் கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆடலாம். லாஸ்ட் ரவுண்ட்லாம் நீங்கள் ரஷ் பண்ணால் மட்டும்தான் முடியும், சர்வே பண்ண முடியாது. இல்லை
நான் இது பொதுவாக கிளாஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து எப்பயுமே கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக விளாடாதீங்க. முதல்ல உங்கள் டீம் வச்சுட்டு பேக்கப் கொடுங்க பர்ஃபெக்டாக. ஸோ அதனால் அது உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நாக் ஆகிட்டீங்கன்னா உங்களோட டீம்மேட்டை வந்து ஃபீல் பண்ண சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க லெட் தம் கம்ப்ளீட் தி எனிமீஸ், எனிமீஸ் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து ஹீல் பண்ண சொல்லுங்கள். அண்ட் மேக்ஸிமம் யார் ஹையஸ்ட், நீங்கள் இந்த போர்ட் பார்ப்பீங்க இல்லையா, சென்ட்ரல் அல்ட்டி பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட் மாதிரி இருக்கும். யார் ஹையஸ்ட் ஸ்கில் அடிச்சிருக்காங்களோ அவங்க பேரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளேயரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் இட் வில் பி ஈஸி, நீங்கள் நாலு பேருமே சேர்ந்து அந்த பிளேயரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து போய் ரஷ் பண்ணி மூணு பேர் அவருக்கு பேக்கப் கொடுக்கணும். இல்லைனா மூணு பேர் ரஷ் பண்ணும்போது ஒருத்தர் பின்னாடி வந்து பேக்கப் கொடுக்கலாம், பட் அது ஒர்க் ஆகாது. அண்ட் ரஷ்ஷிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குது, சுற்றிட்டு போய் அடிக்கிறது, ஐ மீன் சுற்று போடுறதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உங்கள் டீம்மேட் மூணு பேர் பிரிஞ்சு ஒவ்வொருத்தராக வந்து வெவ்வேறு டைரெக்ஷனில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, பட் அது வாய்ப்பில்லை. அண்ட் டெடிக்கேஷன் டிப் நம்பர் ஃபைவ், டிப் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா டெடிக்கேஷன். இந்த டெடிக்கேஷன் எதுக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ண சொல்லிக்கோங்க. அதை பற்றி தான் இந்த டெடிக்கேஷன். நான் சுற்று போடுறதை பற்றி சொல்கிறது பாதியில் விட்டேன். நான் சுற்று போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு டைரெக்ஷனில் இந்த அட்டாக் பண்ணுவோம். உங்கள் டீம்மேட்ஸால் எனிமியோட அட்டாக்கை தாங்குற அளவுக்கு இருக்கும், அப்போ தான் இந்த சுற்று போடுற ட்ரிக் வேலை செய்யும். இல்லைன்னா அது வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரே அளவுக்கு அவ்வளோதான். அண்ட் டெடிக்கேஷன் பற்றி சொல்கிறோம் பார்த்துருக்கோம். கடைசியாக டெடிக்கேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக விளையாடணும். யூஸ் யுவர் இயர்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எனிமி வரது வந்து லெஃப்டா ரைட்டானு உங்களால் கெஸ் பண்ண முடியும். அண்ட் யூஸ் மோர் க்ளோவல்ஸ், நீங்கள் வந்து க்ளோவல்ஸ் அதிகம் எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அது அதிகமாக வின்னிங் சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் எனிமீஸ் இருக்கும் போது நீங்கள் வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் டீமிங்கும் பண்ணாதீங்க, டீமிங் பண்ணால் மேபி உங்கள் ஐடி பேன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏன் டீமிங் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி பேன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அதை எதையும் பண்ண முடியாது. ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ கைஸ்.